Hello friends, welcome to my channel. We are tailoring class la nighty oda drafting on theory class na paaka porom. Adukku nama channel ipo dhaan first time paakringa, subscribe pannikonga. Vaanga video ku pogalam. Ippa first nighty thekkiradhukku theviyana measurement la enna nu paakalam. First vandhu paathinga full length. Ippa namakku evlo length venumo adha neenga eduthukonga. Ippa evlo length venumo adoda 2 inch vandhu neenga adhigama eduthukonga. Mela thayalukku or 1/2 inch poyirum. Keela madikkiradhukku or 1 inch thevapadum. Adhaala 2 inch extra eduthukonga. Next வந்து பாத்தீங்கன்னா chest width மார்பு சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளவு வருதோ அத வந்து நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ டிவைட் பண்றப்ப நமக்கு 9 வரும் plus 2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கறப்ப வந்து மொத்தம் 11 இன்ச் வரும் இப்போ உங்களுக்கு எவ்வளவு மார்பு சுற்றளவு வருதோ அத 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிட்டு plus 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நமக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வருதோ அதை நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணிட்டு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் ஹிப் ரவுண்ட் எவ்வளவு வருதோ அதை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க அதையும் 4 ஆல் டிவைட் பண்ணிட்டு plus 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆம் கோல் வந்து நான் 7 இன்ச் எடுத்துருக்கேன் இப்போ 19ன்றனால நம்ம நார்மலாக எடுக்கிறதோட அதிகமாக எடுக்கிறோம் இப்போ 7 இன்ச் நெக்ஸ்ட்டு ஷோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க நைன்டீன்றனால நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் 5.5 அந்த மாதிரி 5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட வித்து வந்து நம்ம பொதுவாக சுடிதாருக்குலாம் 3 இன்ச் எடுப்போம் இப்போ நம்ம நைட்டிக்கு வந்து 2.5 எடுத்தாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட ஹைட்டு பேக் நெக்கோட ஹைட்டு 3 இன்ச் இல்லை 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஸ்லீவோட லென்த்தும் அதே மாதிரி தான் 5 இன்ச்சு வைக்கலாம் 8 இன்ச் இதுக்குலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் ஹைட்டு இடுப்பு சுற்றளவு அது எப்படி பார்க்கணும்னா நீங்கள் லைட்டாக வந்து உங்கள் உடம்பு சைடில் வளைச்சு பாருங்கள் அப்போ அவங்களும் ஒரு பெண்டு இருக்கும் அந்த இடம் தான் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ணணும் அந்த இடம் எங்கள் ஷோல்டர்லேருந்து எங்கே வருதுன்னு பாருங்கள் அது வந்து 12 இன்ச்சு இல்லை 14 இன்ச்சில் வரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஹிப்போட ஹைட்டு அதுவுமே ஹைட்டுக்கு எதாவது சேஞ்ச் ஆகும் ஹைட்டாக இருந்தீங்கன்னா 20-19 வரும் கொஞ்சம் குட்டியாக இருக்கவங்கனா 17 அந்த ரேஞ்சில் வரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நைட்டியில் பாட்டமில் வித்து மார்க் பண்ணணும்னா அது வந்து அந்த கிளாத்தில் எவ்வளோ வித்து இருக்கோ நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம் சப்போஸ் அந்த கிளாத்தில் வித்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து 16 or 17 அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பொதுவாக வந்து கிளாத்தோட வித்து வந்து நைட்டி கிளாத்தோட வித்து வந்து 16 or 17 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சப்போஸ் சில கிளாத் வந்து வித்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 16 or 17 இன்ச் எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி டயக்ராம் போட்டு நோட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுக்கோங்க ட்ரா பண்ணிக்கோங்க இதில் நான் ட்ரா பண்ணுறீங்களா அந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ கிளாத்தில் நம்ம என்னென்ன மார்க் பண்ண போகிறோமோ அதை அப்படியே இங்கே நோட் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதை பார்த்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன மார்க் பண்ணுறீங்களோ உங்களோட மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம லென்த் எடுத்துருக்கோம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 52 ப்ளஸ் வந்து 2 இன்ச் அதிகமாக எடுக்கணும்னு சொன்னோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து 4 ஃபோல்டு தான் பண்ணியிருப்போம் 4 அடிச்சிருப்போம்ல அதனால் நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டுன்னு எழுதிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி க்ளோசர் சைடு இருக்கும் ஃபோல்டர் சைடு இருக்கும் மடிவு பகுதி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் சைடு க்ளோஸ் சைடுன்னு எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் சைடில் அந்த மடிப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம நெக்கு வித்து வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நெக்கு வித்து வந்து 2.5 சொல்லியிருந்தோம் நைட்டிக்குன்றனால நம்ம 2.5 வச்சா போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவுக்கு வந்து நம்ம 7 இன்ச் சொல்லியிருந்தோம் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம் கோல் மார்க் பண்ணலாம் ஆம் கோலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 இன்ச் தான் நம்ம வந்து என்ன அளவு ஷோல்டர் எடுக்கிறோமோ அதே நீங்கள் ஆம் கோல் அளவு எடுத்துக்கலாம் இப்போ நான் 7 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஹைட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து நம்ம 5.5 சொல்லியிருந்தோம் நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க 5.5 நோட் பண்ணிக்கலாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நெக் வித்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம இதே மாதிரி தான் நம்ம கிளாத்லேயும் மார்க் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கிளாத்தில் மார்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆம்குள் மார்க் பண்ணதுனே நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ அந்த லைனில் வந்து நம்ம செஸ்ட்டு வித்து மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் வித்து வந்து நம்ம 9 இன்ச் சொல்லியிருந்தோம்ல அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க 9 இன்ச் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தையலுக்கு வந்து நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும்னு சொன்னோம்ல அதை நோட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 இன்ச் வரும் நமக்கு 9 plus 2 11 இன்ச் தையலுக்கு வந்து நம்ம 2 இன்ச் விட்டுருக்கறனால நமக்கு 11 இன்ச் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து அந்த வேஸ்ட்டோட ஹைட்டு நீங்கள் எங்கே வருதுன்னு பாருங்கள் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட்டோட ஹைட்டு வந்து நீங்கள் ஒரு 12 இன்ச் எடுக்கலாம் 12 இன்ச்சுக்கு நீங்கள் 12 இல்லை 14 உங்களுக்கு எவ்வளோ எந்த இடத்துல நீங்கள் வளைவு வருதுன்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் நைட்டியில் வந்து வளைவு எங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த இடத்துல நம்ம வேஸ்ட்டோட வித்து மார்க் பண்ண போகிறோம் இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம அந்த இடத்துல தான் மார்க் பண்ண போகிறோம் இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம வந்து 8.5 எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா 8.5 ப்ளஸ் 2 இன்ச் வந்து நீங்கள் தையலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் 8.5 எடுத்துகிட்டு ப்ளஸ் 2 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன்
8.5 நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணிட்டோம்னா 10.5 வரும். இது ஹிப்போட வித் 10.5. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து ஹிப்போட ஹைட்டு, நம்ம அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹிப் சுற்றில் வந்து சீட் சுற்றில் வரும்ல, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுவுமே ஹைட்டுக்கு எத்தனை சேஞ்ச் ஆகும். இப்போ அது உங்களுக்கு எங்கே வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹிப்பு ஹைட்டு மார்க் பண்ண இடத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஹிப்போட வித்தில் மார்க் பண்ண போகிறோம். ஹிப்போட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 17லேருந்து ஒரு 20 ரேஞ்ச் கூட நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். 17லேருந்து ஒரு 20 நீங்கள் எடுத்துக்கோங்க. அது 19-20 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்கள் நைட்டியில் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹிப்போட வித்து மார்க் பண்ணணும். ஹிப்போட வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 இன்ச் எடுத்துருந்தோம். 40 இன்ச்சு அதை 4 டிவைட் பண்ணுறப்ப 10 ப்ளஸ் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்போட வித்து நமக்கு 12 இன்ச் வருது. நம்ம அதையும் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நைட்டில் அந்த கீழே இருக்க சுற்றுலை வந்து மார்க் பண்ணணும். அது கிளாத்தில் எவ்வளோ வித்து இருக்கோ நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ நைட்டி கிளாத்தில் வந்து வித்து கம்மியாக தான் இருக்கும், அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வித்து அதிகமாக இருக்க கிளாத்தில் நைட்டி கட் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் சைடோட வித்து வந்து 16 or 17 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். நெக்ஸ்ட் வந்து ஹிப்போட வித்து மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே அந்த பாட்டம் வித்து மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கிராஸாக வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நைட்டோட பேக் நெக் ஹைட் வந்து நீங்கள் 3 இன்ச் or 2.5 நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக்குக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன நெக் ஷேப் தேவைப்படுதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம அதை போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் கொல்கர் வந்து நம்ம அறையாம விட்டுருக்கோம், அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயக்னலாக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்கோல் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நைட்டிக்கு தைக்கிறதுக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டுமே நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே மெத்தடில் தான் இப்போ எப்படி மார்க் பண்ணமோ இதே மாதிரி தான் நம்ம கிளாத்தை வந்து 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த நைட் ஒரு நைட்டி தைச்சி முடிச்ச பிறகு கூட நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நைட்டி தைக்க போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு மறந்தால் கூட நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் கண்டிப்பாக உங்கள் மெஷர்மெண்ட் என்னதோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலுமே இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களோட மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நைட்டியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.